நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி தான். அதாவது லோக்கல் ட்ரெயினில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலமாக நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பிளாட்ஃபார்ம் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு யூடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப் இந்த ஆப் தான். இந்த ஆப்பை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போய். இப்போ நான் இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் கொடுக்கலாம். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. யூடிஎஸ் ஆப்பை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இப்போ என்டர் பண்ணணும். நீங்களே உங்களோட பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்படி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறீங்களோ, ஒரு பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு நேம், ஒரு பெர்சனல் கேரக்டர், சம் நம்பர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை வந்து ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா ஜெண்டர், உங்களோட நீங்கள் வந்து உங்களோட ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஐ ஆக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒருக்க டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஜெனரேட் ஓடிபி இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதிலே வந்து ப்ளேஸ் ஆயிரும். நீங்கள் என்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் வந்து ஒருவேளை இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு என்டர் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த யூடிஎஸ் ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு லாகின் ஆல்ரெடி இருக்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு டிக்கெட்டை வந்து புக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஐடி ப்ரூஃபை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியும். அது மாதிரி இந்த யூடிஎஸ் ஆப்பை வந்து நீங்கள் ஒரு மொபைலில் ஒரு டைம் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு அடுத்ததான் நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎம்பி நம்பரை வந்து சென்ஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட்செட் சேஞ்சிங் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடிஎஸ் மொபைல் ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேமில் வந்துட்டு எனக்கு ஐடி ப்ரூஃப் இருக்குதோ அதே நேமை வந்துட்டு நான் புக் பண்ணியிருக்கிறேன், என்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் ஒரு பர்சனல் டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து உங்களோட ஐடி ப்ரூஃபை வந்து என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் நீங்கள் வந்து என்டர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு நாள் டிக்கெட் புக் பண்ணும்போதோ இல்லை பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து இந்த ஐடி ப்ரூஃபை வந்து கேட்கும். அதனால நீங்கள் வந்து இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணதுமே சேஞ்ச் த பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட டீட்டெயிலை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரூஃபை நீங்கள் வெரிஃபை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது கண்டிப்பாக ஐடி ப்ரூஃபெல்லாம் கேட்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஐடி ப்ரூஃப் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஐடி ப்ரூஃப் வந்து சூஸ் பண்ணுறேன். பேன் கார்டு கொடுத்துருக்குறேன். இப்போ பேன் கார்டு நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க.
ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீடைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது இந்த ஆப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போய் சூஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் ப்ரூஃப் அப்லோடு அப்டேட்டட வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. நீங்கள் டக்குன்னு ஈஸியாக வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு இதில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிக்கெட் புக் பண்ணுறதுனா இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்லை சீசன் டிக்கெட் புக் பண்ணனாலும் இதிலேயே போயிட்டு நீங்கள் சீசன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதில் சீசன் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணனா பிளாட்ஃபார்ம் டிக்கெட், நான் இல்லை குயிக் புக்கிங், நெக்ஸ்ட்டு நார்மல் புக்கிங். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலையும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.